வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கட். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய மனநல பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னேன். சரி, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முதல்ல குழந்தைகள் வந்து பேச்சு, அதற்கு அந்த வயசுக்கான பேச்சு வரலைன்னா கண்டிப்பாக நம்ம பேசிகிட்டே இருக்கணும். குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம என்ன தான் வேலையில் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு ரெகுலராக நம்ம பேசிகிட்டே இருந்து சொல்லி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்துடும். அப்படி வரல எல்லாம் மற்ற குழந்தைகளோட விளையாட விடலாம். இப்போ கொரோனா ரிஸ்க் இல்லைன்னா இப்போ நிறைய பேர் பேச்சு பயிற்சி கொடுக்குற நிறையா மையங்கள் வந்து இருக்குது, அதை அப்ரோச் பண்ணி நமக்கு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், குழந்தைகளுக்கு படிப்பு அதனோட நாலேஜ் குறைவாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் டெய்லியும் ஒரு 20-30 நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் பேசிக்காக ஒரு ஆல்ஃபபெட்ஸோ இல்லை ஒரு எழுத்துக்களை கூட்டி படிக்கிறதோ இல்லை ஒரு சும்மா கதை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம். ஒரு 4 லைன் எழுத வச்சு அது கொஞ்சம் டச்லேயே வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அதனோட நாலேஜ் வந்து கீழே போகாமல் தடுக்க முடியும். பட் ரொம்ப 2-3 ஹவர்ஸ் பண்ணணும்னு கிடையாது, ஒரு 1/2 ஹவர் பண்ணலாம். இப்போ 5-6 வயசு குழந்தைகளுக்கு, அதுவே ஒரு 10 வயசு குழந்தைனா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் அவங்க ஏதாவது படிக்கிறாங்களா, ஸ்கூலில் சொல்லித்தந்தாலும் இல்லைனாலும் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுறாங்களான்னு நம்மளால் சொல்லி கொடுக்க முடிஞ்சால் சொல்லித்தரலாம். இல்லைன்னா இப்போ பக்கத்தில் டியூஷன், இப்போ ஆன்லைன் டியூஷன் நிறையா இருக்குது, அந்த மாதிரி பேசிக்காக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேஜெட்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக, அதை நம்ம குழந்தை வந்து கேட்க மாட்டேங்குதுன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது நம்ம கையில் தான் இருக்குது கேஜெட்ஸ். இப்போ ஒரு மொபைலோ டிவியோ வந்து இந்த டைம் தான் நீ ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுரு, நான் மத்தியானம் ஒரு 1 ஹவர் தரேன் இல்லை 2 ஹவர்ஸ் தரேன்னு நம்ம தான் லிமிட் பண்ணணுமே ஒழிய, காலங்காத்தால் தூங்கி எந்திரிச்சோடனே அந்த குழந்தை மொபைலை வச்சுட்டு சாப்பிட வரமாட்டேங்குதுன்னா அது வந்து நம்மளோட தப்பு. ஸோ குழந்தை கையில் மொபைலை பர்டிகுலர் டைம் தான் கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வைங்க, குழந்தை எல்லா டைமும் எடுக்க முடியாது, அதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனோட டைமை ஆட்டோமேட்டிக்காக குறைக்க முடியும். அந்த மொபைலையும் அந்த டேப்லெட்டையும் உங்கள் கையிலேருந்து எடுத்தீங்கன்னா தான் குழந்தை வெளியில் விளையாட போகும். எப்போ பாரு அதை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியான விஷயம், அது யாரோடவும் பேசாது வெளியில் விளையாடவும் போகாது. ஸோ அதை நீங்கள் உங்கள் நீ பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோலில் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், இப்போ மொபைல் எடுத்தால் அடிக்கிறா டாக்டர் அலறா டாக்டர்னா அலர்ட்டுமே விடுங்க, ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் அழுதாலோ ஒரு நாள் திட்டினாலோ ஒன்றும் ஆகாது, ஆனால் என்ன அழுதாலும் எனக்கு அது திரும்ப கிடைக்காதுன்னு குழந்தைக்கு புரிய வைங்க. அப்போ வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி அழுது புரிய வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3வது நாள் குழந்தை வந்து சரியாயிடும். ஸோ அந்த அடமன் பிஹேவியரை சரி பண்ணுறது பெற்றோர்கள் கையில் தான் வந்து இருக்குது. அதற்கு மேலேயும் உங்களால், இப்போ டீனேஜர்ஸ் பசங்க பொண்ணுங்க வந்து ரொம்ப உங்களையவே அடிக்க வர்றாங்க, அது சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான் டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக மனநல மருத்துவர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கவுன்சிலிங்கும் எடுக்கணும். அதுக்கப்புறம் தூங்குற டைம், முதல்ல வீட்டில் எல்லாரும் ரெகுலர் டைமுக்கு தூங்கி பழகுங்க. இந்த லேட் நைட் முழிச்சிருக்கிறது தான் நிறைய மனநல பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. ஸோ எல்லோரும் ரெகுலராக, நீங்கள் பெரியவங்க முதல்ல கேஜெட்ஸ் இல்லாமல் பெட்டுக்கு போனீங்கன்னா குழந்தைகளும் கண்டிப்பாக வந்து கேஜெட்ஸ் இல்லாமல் பெட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.